ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து வெளியே இருக்கோம். எக்ஸாக்ட்லி ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாகு அப்படின்றத அப்படியே வீடியோ போக பார்க்கலாம். இப்போ என்ன எங்களுக்கு ஒரு ரிஸ்க்குனா, இருக்கிறதுலே பெரிய கடுப்பு வண்டிக்கு வந்து பெட்ரோல் போடுறது. இப்போ வந்து பெட்ரோல் தீந்துருச்சு. எல்லாருக்குமே வந்து புதுசாக ஒரு இது எப்படின்னா, புதுசாக வண்டி ஓட்டுறவங்க வந்து நான் வந்து கொள்ள வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு எப்போ வண்டி எடுத்தாலும் புதுசாக ஓட்டுற மாதிரியே இருக்கும். அப்படியே கடவுளே கடவுளே, யார் குறுக்கால் வந்துடக்கூடாது சாமியோன்னு போகிற மாதிரியே இருக்கும். அப்படி தான் நானும் போவேன். இன்னொன்று வந்து பக்கத்தில் வாங்கி அப்படி தான் ஓட்டியிருக்கோம். இது வந்து வண்டி. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி நம்ம வெளியே போகும்போது பெட்ரோல் போடணும். அதான் வந்து மெயின். அங்கே போய் இருந்து திறந்து போட்டுட்டு ஸ்கேன் பண்ணி அதை திறந்து பெட்ரோல் போடுறதுக்குள்ளே நம்ம இது தப்பாக பண்ணிடுவோமோ, பின்னாடி வர்ற இவங்க ஏறி போவானோ. இது வந்து எல்லாரும் புதுசாக ஓட்டுற எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்கும். போன தடவை என்ன தெரியுமா பண்ணுனா, இவ பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு சீட்டை வந்து பிடிச்சிதான் இருக்கணும். பிடிச்சிட்டு பெட்ரோல் போட்டு சாய்க்கணுமா இவன் பண்ணிட்டான். அவங்க காசு கேட்கவும் சீட்டை விட்டுட்டு ஸ்கேன் பண்ண போயிட்டு அந்த சீட்டை தானே கையில் சார்ண்ணா. அதுலேருந்து இப்போ வரும்போது திறந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க உள்ள இருக்கான்னு. நீ இருக்காது இல்லை, போகும்போது போட்டு போட்டுட்டு தான் போகணுன்னே. அதான் நீ தான் போடணும். சரியா போக போக போகணும். இப்போ நிறைய ஃபன்னான விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அப்படியே போக போக நம்ம அப்படியே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. கிளம்பலாமா? கிளம்பலாமா? நான் தான் பின்னாடி உட்காந்து போகிறேன். பழகிருச்சு என்னன்னா என்ன அப்படின்னு. நம்ம மகிமாக்காக தான் இப்போ வந்து வெளியே போகிறோம். அதான் போக போக உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள. மறுபடியும் போ சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். இல்லை நான் வாங்க வீடியோக்குள்ள போகலான்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது அதுக்கப்புறம் போடுற கிளிப். சரி, ஒரு வழியா பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். கனி என்ன குத்து இதுக்கு பேர் தான் வந்து சண்முக நதி. பழனியில் பழனி பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்த பார்க்கும்போது எங்கள் சித்தப்பா தான் ஞாபகம் வருவார். எங்கள் சித்தப்பா இறந்து 9 வருஷம் ஆச்சு. இப்போ எங்கள் அப்பாவும் சேர்ந்து ஞாபகம் வர்றாரு. இதுதான் வந்து பாப்பா கேடு கட்டுற இடம். இங்கே வந்தாச்சு. பூட்டி இருக்குமா திறந்துருக்குமா சண்டே வேற அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தோம். ஆனால் திறந்துருந்துச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டார். சொன்னோம், இலை மாதிரி இருந்துச்சு, அந்த இதை எடுத்து ஏதோ எழுதினார். இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவே மெயினாக எடுத்தது. ஏன்னா எனக்கே ரீசெண்டாக தான் தெரியும் இந்த மாதிரி ஏடெல்லாம் கட்டினா வந்து பாப்பாக்கு சரியாகும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஏடு கட்டினதுமே பாப்பாக்கு சரியாயிடுச்சு. அதான் உங்களுக்கும் வீடியோ எடுத்து போட்டால் யூஸாக இருக்குமேன்னு சொல்லி எடுத்து போட்டேன். தெரியுது, நம்ம எங்கே வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கோம். பாப்பாவுக்கு வந்து ஏடு கட்டுற இடத்துக்கு தான் வந்து நம்ம அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதுதான் சேலம் பேக்கரியில் வந்து டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு வந்து பேக்கரி டீனா ரொம்ப பிடிக்கும். கேட்டேன் அவகிட்ட, ஏ பேக்கரி டீ வாங்கி குடி அப்படின்னு சொல்லி. போகலாம் அப்படின்னு சொன்னான். வர வர சரி போகலாம் போகலான்ட்டே வந்தா இங்கே வந்து எந்த பேக்கரி போகிறது எங்கிட்டயே கேட்டுட்டு இருந்தா. ஏதோ ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு கேட்டு எனக்கு ஒரு இதுக்கு மேலே கோவம் வந்துருச்சு. வீட்டுக்கே போகலாம் அப்படின்ட்டு. சரி வீட்டுக்கு போய் டீ குடிச்சிக்கலாமா? சரி அப்படின்ட்டா. ஏன்னா இந்த விஷயத்தில் நான் கேட்டிருக்கேன் இல்லை ஹெல்ப்பு, அதனால ஓவரா சீன் போடுறா. பார்க்கலாம் ஏதாவது பேக்கரி போகிறோமா இல்லை நேராக வீட்டில் தான் போய் குடிக்க போகிறோமா. ஆனால் வீட்டில் போய் டீ குடித்தா இன்றைக்கி நான் சொல்கிறேன், இவன் எந்த இடத்துக்கு எனக்கு இன்றைக்கி கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். இது வந்து இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். இருந்தால் இந்த கண்ணாடி வழியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்கப்பா. என்ன இந்த கண்ணாடி வழியாக முன்ன பார்க்கல சனின்னு பின்னாடி வண்டி வருது. இப்போ எப்படி செல்ல தானே பார்க்குறேன். இந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருக்கிற அழகாக இருந்தா நானும் எனக்கும் ஒரு ஷை பின்னாடி உட்காந்து. சரி வீடியோ எடுத்துகிட்டே போகிறதுனால ரோட்டில் போகிறவங்க என்ன இது சரியான பைத்தியம். சரி வீட்டில் போகிறவங்களே சி ரோட்டில் பிடி உணர விடாபடி ரோட்டில் போகிறவங்களே என்ன இது சரியான பைத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. நான் அதனால் அடுத்து இல்லைன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து நாங்கள் டீ கடைக்கு வந்துட்டோம். முன்னாடி பாட்டு இப்படி போட்டு வச்சுருக்காங்க, காப்பி ரைட் வந்துடுமோ அப்படின்ட்டாங்க. டீ கடைக்கு நாங்கள் வந்துட்டோம். வந்ததுமே வந்து ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்துடுச்சு. என்ன சண்டைனா, டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீன்னு சொல்லிட்டேன். இப்போ உடனே எனக்கு டீலாம் வேண்டாம் ஜூஸ் வாங்க போகிறேன் அப்படின்றோம். அப்போ எனக்கும் தான் ஜூஸ் வேணும் அப்படின்னு. அப்புறம் அண்ணா டீ கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், டீனா வெளியவே நின்று குடிச்சிருக்கலாம்ல பேக்கரிக்கு எதுக்கு வரணும்னு சொல்லி கேட்டேன். உடனே இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு, சரி டீயே சொல்லு அப்படின்னா. நான் வீட்டில் போனாலும் டீ குடிக்கலாமே அப்படின்னு கோவம் வந்துருச்சு. கோவத்தில் உட்காந்துருக்காங்க மேடம். கனி குட்ரி, கோவத்தில் கனி உட்கார்ந்த காரணத்தினால இவங்க வந்து கோவத்தில் இருக்கிற காரணத்தினால பில்லு இது பே பண்ணிடுவான். ஏண்டி பில்லு பே பண்ணிடுவேன். எப்படியோ முட்டி மோதி டீ கடையில் கனியை பே பண்ண வச்சாச்சு. அடுத்து வந்து ஒரு ஹெட்செட் வாங்கணும்னு சொல்லி மொபைல் கடைக்கு போனோம். இவன் என்ன பண்ணிட்டா, சரி இப்போ நான் பே பண்ணி நடத்தினி பே பண்ணிக்கோண்டா நானும் ஈன்னு பல கடிட்டு வந்துட்டேன்.
பார்த்தா பேக்கரியில் 20 ரூபா வாங்கி ஹெட்செட்டுக்கு 100 ரூபா பே பண்ண வச்சுட்டா. ஆமாம், அப்புறம் கண்மைக்கு அதுக்கு இதுக்கு நான் 430 ரூபா பே பண்ணேன்ல. அதுக்கு தான் கண்மை வந்து 200 ரூபா கொடுத்து இவங்க வாங்கியிருக்காங்களா, நீ தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால நான் தனியாக கண்மை நான் செய்ய போகிறேன் வீட்லேயே. இப்போ தான் முத முறை கேமரா வந்து எடுக்கிற விளாகில், இல்லைன்னா நானே இப்போ பார்த்தாலும் செல்ஃபி பிடிச்சி பைத்தியக்கரையாட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே அவளை காமிக்கிறேன். கேஷுவலா கனி, கேஷுவலாக இருக்கீங்களா? பைத்தியக்கறி. சரி போகலாமா, இப்போ ஒரு ஆள் பஸ் சொல்லிட்டு கீழே வர வச்சு சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம், இதெல்லாம் போய் அம்மாட்ட கொடுத்துட்டு ஆ அப்படியே வந்து கண்ணாடி பார்த்து ஸ்டைல் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக கனிக்கு வந்து தெரியல, ஒரு குழந்தைய வச்சுட்டு இப்படி நீ கண்ணாடி பார்த்து ஸ்டைல் பண்ண. கண்ணாடி பார்த்து கண்ணாடி வந்து ஏய் சும்மாடா ஃபன்னுக்காக. ஆக்சுவலாக நீங்கள் ஏதாவது இதுக்கு ரியாக்ட் பண்ணணும், இப்படி வந்து கல் மாதிரி இருக்கீங்க. ஓ வலிச்சிருச்சு, எனக்கு வந்து பெரிய டாஸ்க் ஆகி போச்சு. வீட்டில் போய் அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வெளியே நான் மகிமாட்டை வந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ளே மூச்சு வாங்குது. வெளியே போனோம், அவங்க ஹாயாக நிற்கிறாங்க. எங்கே போனாலும் மாடி ஏறுறதுனா என்னை ஏற விட்டுட்டு மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா உள்ளே வந்து அந்த மேடம் இருக்காங்க. வீடியோ எடுக்கிறதுனால நான் தான் அம்மாட்ட மேலே தூங்கி போட்டு விட்டுருந்தேன், போட விட மாட்டேன்றா. டிவி பார்த்துட்டு இருக்கேன். மகிமா அம்மாமா என்னை காட்டாதீங்கம்மா. மகிமா என்ன இப்படி காமிச்சிருந்த திரும்ப 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 போட்டதான் குடிச்சிருக்குது. உன் பேர் என்ன? பேர் ஏய் என்ன பண்ண போற, ஏடு கட்ட போறியா? விடு விடு வா, அப்படியே உட்காந்துக்கிட்டோம். என் அம்மா வரணும்ல. மகிமா கைய வச்சிருக்கூடாது, என்ன பண்ற போற? மேடம் குளிச்சாலே சாம்பிராணி போட மாட்டாங்க, ஏதோ அந்த அவங்களுக்கு அந்த வாசம் வந்து பிடிக்காதான் இருக்கு. உமா சொல்லிடு எல்லாத்துக்கும், உமா சொல்லிடு. ஐயா இது என்ன சிரிப்பு, இது என்ன சிரிப்பு, அப்படி பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஒரு பொடி கொடுத்துருந்தாங்க, அந்த பொடியை வந்து சாம்பிராணி வச்சு அந்த இதில் கொட்டிட்டு அதை புகை காட்டி அந்த ஏடில் வந்து மஞ்சள் தடவி பாப்பாவோட இடது பக்கம் கட்ட சொன்னாங்க. அதே மாதிரியே எல்லாம் பண்ணி பாப்பாவுக்கும் கட்டியாச்சு. அப்புறம் கொண்டு போய் தொட்டிலுக்கும் காமிச்சோம், நல்லா வந்து தூக்கம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோதான், நாங்கள் வந்து ஏடு கட்டி முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து, அவ்வளோதான். இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எது கழுகுறான்னு தெரியல. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல மீட் பண்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி மகிழினி. பாய் சொல்லிடு, பாய்.